அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கு காலையில் இந்த ஒரு இமேஜ் வந்து எல்லாரோட வாட்ஸ்அப்புக்கும் ஷேர் ஆகிருக்கும். என்ன இமேஜ் அப்படின்னா, வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையரகம் இங்கேருந்து ஒரு ஜியோ வந்து வெளியிட்டிருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா, குரூப் 2 குரூப் 4 இந்த போஸ்டிங்கில் இருக்கிற வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்குது, 2021 ஆண்டில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து கேட்டிருக்கிறாங்க. யார் யாருக்கு அப்படின்னா, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அனைத்து மாவட்டத்துக்கு வந்து அனுப்பியிருக்கிறாங்க, சரிங்களா? உடனே வந்து என்ன அப்படின்னா, நம்ம யூடியூப்ஸ்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க, அடுத்து வந்து வரப்போகுது, குரூப் 2 வரப்போகுது, குரூப் 4 வரப்போகுது அப்படி இப்படி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நியூஸ் பார்க்குறப்ப எனக்கு வந்து கொஞ்சம் இரிட்டேட் தான் ஆனிச்சு. என்ன அப்படின்னா, குரூப் 1 எக்ஸாம் ஆக்சுவலாக வைக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்னும் வந்து வைக்கலை, குரூப் 1 ப்ரிமினரி எக்ஸாம் வந்து வைக்கலை, சரிங்களா? அதுக்கப்புறம் குரூப் 4, இந்த குரூப் 4க்கு வந்து எல்லோரும் சொல்கிறாங்க குரூப் 4 வந்து முதல்ல வந்துடும் அப்படி சொல்கிறாங்க. இந்த குரூப் 4க்கு முதல்ல ஒழுங்கான சிலபஸ் இருக்கா? சிலபஸ் வந்து இல்லை. ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து படிக்கணும் அப்படின்னா, நீ வந்து எக்ஸாமை கூட நான் கொஞ்சம் நாள் குடிச்சு தள்ளி கூட விட, ஆனால் அதுக்குரிய சிலபஸ் கொடுத்தா தானே நம்ம வந்து எந்த ஒரு செலவும் இல்லாமல் நீ வரல படிச்சுக்கிட்டு இருப்பேன். ஆனால் அந்த சிலபஸே இல்லை. திடீர்னு வந்து எக்ஸாமை விட்டு சிலபஸ் வந்து இதுதான் சிலபஸ் அப்படின்னு சொல்கிறப்ப எப்படி படிக்க முடியும்? கஷ்டம். ஸோ முதல்ல இந்த மாதிரி காலி பணியிடங்கள் இதெல்லாம் கேட்குறதெல்லாம் விட்டுட்டு முதல்ல நம்மளுக்கு வந்து உண்டானதை வந்து கொடுக்கலாம். இப்போ என்ன சொல்லுவாங்க, குரூப் 2க்கு ஒரு சிலபஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இதான்ப்பா சிலபஸ் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அதில் ஒரு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த குரூப் 4க்கு அப்படின்னா சிலபஸ்ங்கிறதே இல்லை. ஆக்சுவலாக பழைய சிலபஸ் அப்படியே வச்சுருக்கிறாங்க. இடையில ஒரு அறிக்கை வந்து விட்டாங்க. அந்த அறிக்கை என்ன, நாங்கள் இந்த மாதிரி மெயின்ஸ் வந்து நடத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அறிக்கை விட்டாங்க. எக்ஸாமே வந்து மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி விட்டாங்க, சரிங்களா? அது எப்படி விட்டான்னு கூட சொன்னால் கூட நம்ம வந்து மக்கள் வந்து படிப்பாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா குரூப் 2 கம்பேர் பண்ணுறப்ப குரூப் 4க்கு ஆஸ்பிரண்ட் வந்து அதிகம், குரூப் 4 நம்பி நிறையா பேர் வந்து படிப்பாங்க, சரிங்களா? இந்த நேரத்தில் வந்துக்கிட்டு இப்போ ஏற்கனவே ஒரு வருஷம் கொரோனா அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து போயிடுச்சு, ஒரு வருஷமே அவ்வளோதான் ஒன்றுமெல்லாம் போயிடுச்சு. இந்த 2020 அப்படிங்கிறது ஆஸ்பிரண்ட் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தில் ஆக்சுவலாக 2-3 பரிட்சை வந்து எழுதியிருக்கணும். ஆக்சுவலாக டிஎன்பிசி ஆஸ்பிரண்டாக இருந்து ஒரு 2-3 பரிட்சை எழுதி நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வந்து இருந்திருக்கணும். ஆனால் நம்மளோட நேரம் இந்த கொரோனாங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளை வந்து ஒன்றுலாம் ஆக்கி விட்டுருச்சு. சரி, அதை கூட விடுங்க, நம்மளுக்கு இந்த டிஎன்பிசி சார்பிலேருந்து வர்ற அந்த சிலபஸையாவது ஒழுங்காக சொன்னால் நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்து போய்கிட்டு இருக்கலாம் இல்லையா? இந்த சிலபஸ் கூட கரெக்டாக வந்து இன்னும் சொல்லலை. எல்லோரும் சொல்கிறாங்க மெயின்ஸ் இருக்காது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் இன்னும் அவங்க அஃபீஷியலாக வந்து எந்த ஒரு அறிக்கையும் வந்து விடலை. ஸோ இதெல்லாம் வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நான் ஒரு இதுக்காக தான் சொன்னேன், ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்து அனுப்பிவிட்ருக்காங்க. எங்கேருந்து அப்படின்னா, வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையத்துலேருந்து அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி வேக்கன்சி இருக்காப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னு அனுப்பிவிட்ருக்காங்க, அவ்வளோதான் இந்த விஷயம், சரிங்களா? உடனே வந்து குரூப் 4 வந்து வரப்போகுது, குரூப் 2 வரப்போகுது அதெல்லாம் இல்லை. முதல்ல சிலபஸ் அனுப்புங்கப்பா, அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்து வந்து பார்த்துக்கலாம், சரிங்களா? அடுத்து இதே மாதிரி ஒரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.